வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பசும்பொன் உத்ராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கும் இன்று காலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நேற்று இரவில் மதுரையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை அவர் பார்வையிட்டார். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பெரியகுளத்தில் உள்ள தேவர் சிலைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் கே ராஜு, ஆர் பி உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னையில் நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு திமுக சார்பில் டி ஆர் பாலு எம்பி, அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், ரகுபதி, தாமோ அன்பரசன் மாலை அணிவித்தனர். மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் சிலைக்கு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, அவரது மகன் துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 1 தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு பள்ளிகளை சுத்தம் செய்யும் பொருட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. முல்லை பெரியாறு அணை குறித்து தவறான செய்திகள் வெளிவந்துள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பெரியாறு அணை கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயல்கின்றனர், ஆனால் அது தமிழகத்தின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்று கூறியுள்ள துரைமுருகன், தமிழக அதிகாரிகளால் தான் தண்ணீர் திறக்கப்பட்டது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சுகோயி 30 போர் விமானம் மூலம் 1000 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டு சோதனையை இந்தியா இன்று வெற்றிகரமாக நடத்தியது. இதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் வழக்கில் ஜாமீன் பெற்ற ஆரியன்கான் இன்று விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்து வெளியே வந்த அவரை ஷாருக் கான் ரசிகர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். தமிழகத்தில் இன்று 50,000 இடங்களில் 7வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யும் நடைமுறை நீக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டு தமிழக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் விலை ₹105.74 காசுக்கும் டீசல் விலை ₹101.92 காசுக்கும் விற்பனையாகிறது. இத்தாலியில் G20 உச்சி மாநாடு இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசுகிறார். முன்னதாக அவர் இத்தாலிய பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் வாட்டிகன் சென்ற அவர் கத்தோலிக்க மத தலைவர் போப்பாண்டவரை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா வருமாறு போப்பாண்டவருக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். மறைந்த பிரபல கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரின் இறுதி சடங்கு நாளை அரசு மரியாதையுடன் நடைபெறுகிறது. அவரது உடலுக்கு 1000கணக்கான ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் நாளை நியூசிலாந்து அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது. முக்கியமான இந்த போட்டியில் வெற்றி பெற்று உலகக்கோப்பை வரலாற்றில் நியூசிலாந்து அணியை வென்றதே இல்லை என்ற வரலாற்றை மாற்றுமா இந்திய அணி என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் மேலோங்கி உள்ளது. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அவர் காலிறுதியில் தாய்லாந்து வீராங்கனை பூசனை 21-14 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். T20 போட்டிகளில் அதிவேக 100 விக்கெட்களை கைப்பற்றி ஆப்கான் வீரர் ரஷித் கான் புதிய சாதனை படைத்துள்ளார். அவர் 53 T20 போட்டிகளில் விளையாடி இந்த சாதனையை படைத்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.